Hi students, next we see exercise 8.2 first sum. Find the differential dy. Okay, first question lena ketukranga differential ketukranga differential na first enna kondunga derivatives kandupidinga adukapra dx cross multiply panirunga avladhan sadharana vishayam da seringla right first function eludikitten y equal to 1 minus 2x the whole cube divided by 3 minus 4x appo solli irukum seringla okay ipo differential nane apply panna poran so enna pandrom appo solli paarenga nammalku ஃபஸ்ட்டு இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது யூ பை வி ஃபார்மெட்டில் இருக்குது யூ பை வி ஃபார்மெட்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணுவோம் வி ஸ்கொயர் பி யூ டேஸ் மைனஸ் யூவி டேஸ்ன்னு சொல்லி எழுதுவோம் இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியல் டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்ளை பண்ணுங்கள் டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும் உங்களுக்கு இங்கே 3 - 4x த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் டினாமினேட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணிட்டேன் டினாமினேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும்னா பவர் ஃபங்க்ஷன் வேரியபிள் 3 × 1 - 2x த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 × ஸோ இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பவர் ஃபங்க்ஷன் வேரியபிள் தான் ஸோ 3 × 1 - 2x ஹோல் ஸ்கொயர் வந்துடும் ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இங்கே வேரியபிள்ங்கிறது என்ன இருக்குன்னா -2x இருக்கும் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒரு -2 வந்துடும் சரிங்களா ஓகே அடுத்து என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் இப்போ இதுதான் வேலை முடிச்சிருக்கிறேன் நான் ப்ளஸ் ஆக்சுவலாக ஃபார்முலாவில் மைனஸ் வரும் யூங்கிறது நியூமரேட்டர் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ 1 - 2x
ஹோல் கியூப்னு வந்துடும். அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டினாமினேட்டர் உள்ள வேரியபிளுங்கிறது மைனஸ் ஃபோர் எக்ஸ் இருக்குது, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் ஃபோர்னு வந்துடும். சரிங்களா? இப்போ நியூமினேட்டரில் காமன் என்ன இருக்கோ அதை வெளியில் எடுங்க. என்னென்ன இருக்குது உங்களுக்கு? சரி, இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வந்துடும் உங்களுக்கு? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிங்க. சரிங்களா? ரைட். இப்போ நான் ப்ளஸ்ஸாக மாற்றும் போது என்னென்னா, இதில் டூ இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை காமனாக நான் வெளியில் எடுத்துடுறேன். ஒன் மைனஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணிடுறேன், காமனாக வெளியில் எடுத்துடுறேன். இல்லை நீங்கள் இதை மட்டும் எழுதிக்கிங்க, ஒன் மைனஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயரை மட்டும் காமனாக வெளியில் எடுத்துடுறேன். ரிமைனிங் என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து ஹோல் ஸ்கொயர் விழுந்துருச்சு நம்மளுக்கு, ரிமைனிங் மைனஸ் சிக்ஸ்னு வந்துடும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வந்துடும்னா, மைனஸ் சிக்ஸ் இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ்னு வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ இதில் என்ன வந்துடும்னா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் ஃபோர்னு வந்துடுவீங்க. ப்ளஸ் என்ன வந்துடும் உங்களுக்கு, ஃபோர் இன்ட்டு ஒன் மைனஸ் டூ எக்ஸ்னு வந்துடும். என்ன மட்டும் ஹோல் ஸ்கொயர் வெளியில் எடுக்கும்போது ரிமைனிங் ஒரு டேம் மட்டும் நம்மளுக்கு இருக்கும், டிவைடட் பை த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஒன் மைனஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு, ஸோ உள்ள மல்டிபிள் பண்ணி விட்ருங்க, மைனஸ் எயிட்டீன் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் மைனஸ் எயிட் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ டிவைடட் பை த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துடுது, ஒன் மைனஸ் டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு. ஸோ மைனஸ் பண்ண போகிறேன் நான். ஸோ அப்போ இங்கே வரும்போது ஒரு சிக்ஸ்டீன் எக்ஸ்னு வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வரும்போது என்ன வந்துடும் உங்களுக்கு, மைனஸ் ஃபோர்டீன் அப்படின்னு வந்துடும். டிவைடட் பை என்ன வந்துடுது, த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் இது வரைக்கும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் டிஒய் பை டிஎக்ஸ்னு. இந்த மாதிரி லாஸ்ட்டாக கண்டுபிடிக்கும்போது என்ன பண்ணிக்கிங்க, டிஒய்யை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. மொத்தமாக என்ன பண்ணிக்கிங்க, இந்த மாதிரி ஹோல் ப்ராக்கெட் போட்டு இன்ட்டு டிஎக்ஸ்னு போட்டுக்குங்க. சரிங்களா? ஸோ இதை தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல்னு சொல்லுவாங்க. இதை தான் என்ன சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஷியல். ஃபஸ்ட் லாஸ்ட் வரை டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிங்க, கடைசி டிஒய் ஈக்குவல் டு டிஎக்ஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணி எழுதுங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட், மறந்துடக்கூடாது. இதை டூ மார்க்கில் நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் விசி எக்ஸைஸ் 8.2 ஃபர்ஸ்ட் இன் செகண்ட் டிவிஷன்ஸ் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல்ஸ் ஆஃப் டிஒய். சேம் கான்செப்ட், ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிச்சிட்றேன் நான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிங்க, ஒய் ஈக்குவல் டு த்ரீ ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் ஹோல் பவர் டூ பை த்ரீ அப்படின்னு சொல்லியிருக்கா. ரைட். ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் டெரிவேட்டிவ்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் கண்டுபிடிச்சிருங்க, அதுக்கப்புறம் டிஎக்ஸை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இங்கே பவர் இருக்குது, அப்போ பவர் ஃபங்க்ஷன் வேரியபிள். அப்போ டூ பை த்ரீ நான் பவரை முன்னாடி கொண்டு வந்துடுங்க. இங்கே த்ரீ ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் அப்படியே எழுதிக்கிங்க. ஹோல் பவரில் என்ன பண்ணிக்கிறனோ ஒரு நம்பரை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரிமைனிங் என்னென்னா, ஃபங்க்ஷனுங்கிறது இது ஃபுல்லாக தான். இப்போ இங்கே கான்ஸ்டன்ட்டுக்குனால ஜீரோ ஆயிரும். அப்போ சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் டூ எக்ஸ்னு வரும். ரிமைனிங் டூ எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, ஒரு இன்ட்டு டூ அப்படின்னு சொல்லி வரும். என்ன வந்துடும், இன்ட்டு டூன்னு வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ எழுதினா எழுதிக்கலாம்னா, தட் இஸ் ஃபோர் இன்ட்டு காஸ் டூ எக்ஸ்னு வந்துடும். ஃபோர் இன்ட்டு டூ டூ சார் ஃபோர் காஸ் டூ எக்ஸ் டிவைடட் பை த்ரீ இன்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா, இங்கே இங்கே டூ பை த்ரீ மைனஸ் ஒன் போடும்போது டூ மைனஸ் த்ரீ பை த்ரீன்னு எழுதலாம். தட் இஸ் மைனஸ் ஒன் பை த்ரீன்னு வரும். அதை டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. என்ன வந்துடும், த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் சைன் டூ எக்ஸ் ஹோல் பவர் ப்ளஸ் ஒன் பை த்ரீ. ஏன்னா பவரில் இருக்கும்போது மைனஸ் ஒன் பை த்ரீ ஆகும். டினாமினேட்டர் கொண்டு வரும்போது என்ன பண்ணிக்கிங்க, ப்ளஸ் ஒன் பை த்ரீனு எழுதிக்கிங்க. நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல்னு கேட்டதுனால டிஒய் அப்படியே வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் காமனாக ஒரு ப்ராக்கெட் போட்டு என்ன பண்ணிக்கிங்க, இன்ட்டு டிஎக்ஸ்னு எழுதிக்கிங்க. இன்ட்டு என்ன பண்ணிக்கிங்க, டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிங்க. சரிங்களா? ரைட். இதை தான் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் விசி எக்ஸைஸ் 8.2 ஃபஸ்ட் இன் தேர்ட் டிவிஷன் ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியல்ஸ் டிஒய். ஓகே. ஸோ டிஒயோட டிஃப்ரென்ஷியல்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இப்போ தேர்ட் டிவிஷன்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சேம் ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிங்க, ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன். ஸோ இங்கே என்னென்னா ப்ராடக்ட் ரூல் இருக்குது. தட் இஸ் இது யூன்னு எடுத்துக்கோங்க, இது வின்னு எடுத்துக்கோங்க. அப்போ யூவி ஹோல் டேஸ்ங்கிறது ஃபார்முலா யூவி டேஸ் ப்ளஸ் வியூ டேஸ்னு எழுதுவோம் நம்ம. சரிங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிங்க. டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ அப்போ இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவனாக அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். இதை காசு டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் உனக்கு, மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு வரும். ரிமைனிங் என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வெரி பவர் ஃபங்க்ஷன், பவர் இல்லாதனால ஃபங்க்ஷனை பண்ணியாச்சு. வேரியபிள்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு டூ எக்ஸ்னு வரும். சரிங்களா? ஓகே. அது போகணும்னா ப்ளஸ் வியூ டேஸ். அப்போ என்ன, காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னை அப்படியே வச்சுக்கிட்டேன். எக்ஸ்பெரன்ஷியல் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும். இ போர் மைனஸ் எக்ஸ் இ போர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் செவன் வரும். ரிமைனிங் வேரியபிள் தட் இஸ் பவரில் உள்ளதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வந்துடுது உங்களுக்கு, டூ எக்ஸ் மைனஸ் ஃபைவ் வரும். டூ எக்ஸ்
minus 5. So, இப்பு காமண என்ன இருக்குன் பாருங்க. So, that is dy by dx equal to காமண என்ன இருக்குது e power x square minus 5x plus 7 அப்படிங்கிருது காமணா இருக்கு. சரிங்களா? சாதனா வெளில எடுத்தெளிதிட்டேன். Remaining என்ன வந்துருதுனா positive termனா first எழுதிக்கிறேன். Cos square இங்க negative இருக்குனால் positive term எழுதிக்கிட்டாலும். அப்படி எழுதுனால் தப்பு கிடையாது. First நான் என்ன எழுதிக்கிட்டேன்னா 2x minus 5 into cos of x square minus 1. இதை மட்டும் எழுதியிருக்கிறேன். அடுத்து ரிமைனிங் என்ன வந்துருது மைனஸ் 2x இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வந்துடும். சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு எடுத்து எழுதிட்டேன் நம்மளுக்கு. சரிங்களா? ரைட். நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ தேர் ஃபோர் டிஒய் அப்படியே வச்சுக்கோங்க. இதை எழுதிட்டு இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. என்ன எழுதிட்டேன் நான் இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 7 இன்ட்டு 2x மைனஸ் 5 இன்ட்டு காஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 மைனஸ் 2x இன்ட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ எல்லாத்துக்கும் காமனாக என்ன பண்ணிக்கோங்க இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். சரிங்களா? இந்த எல்லா வேல்யூக்கும் காமனானா அதனால் என்ன பண்ணிக்கோங்க இன்னொரு ப்ராக்கெட் கூட அடிஷ்னலாக போட்டு